ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசன்ஸில். இன்றைக்கி என்னென்னு பார்க்கிங்களா, நம்ம ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் போகிறோம். அதுக்கு முன்னாலே நம்ம முன்னாலே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோணும். சரி, வளையல், பேங்கிள்ஸ், அப்புறம் நம்ம செயின், பூ, தலை கேட்குற பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ கல்யாண வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம எந்த கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னா, வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலி பஸ் ஏறி போகிறோம். நான், என் தங்கச்சி, தங்கச்சி பையன், பிள்ளைங்க எல்லோரும் நம்ம சேர்ந்து போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ இல்லை. ஆனால் சரியான முகூர்த்த நாள், ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை பஸ்ஸில். ஸோ நாங்கள் வந்து காலையில் 8:30 கிளம்பினாலும் கூட்டம்னா, இந்த மலை எதுக்குறதுன்னா, நாகரீ ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய சிலை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த சிலையை காட்டு, சாமி சிலையை காட்டு கண்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் போகிறாங்க வந்து நீங்கள் நல்லா பார்த்துருக்கோங்க. சாமி இறங்கி கும்பிட்டோம். இதுதான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக இப்போ கட்டியிருக்கணும். இது திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் என்ஜிஓ காலனியில் உள்ள சொசைட்டி மண்டபம்னு சொல்லுவாங்க. இது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார் வசதி வைக்க, பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. கார், பைக் இதெல்லாம் நிப்பாட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்த வேலை என்னது, காலையில் போனோடனே சாப்பிடும்ல, மதம் சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்களா, பொங்கல், சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் பூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சூடாக ஒரு காஃபி, காஃபி நானும் என் தங்கச்சியும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி தொட்டு கும்பிட்டு பூ, அர்ச்சனை போடுறதுக்கு பூ எடுத்துட்டோம். சரி, நம்ம வந்த வேலை என்ன, அந்த பிளவுஸ் டிசைன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம், பிளவுஸ் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன சாரீ மாடல் கலெக்ஷன், ஹேர் ஸ்டைல் டிசைன்ஸ், இதெல்லாம் பார்க்குறது தான் என்னோடய வேலைப்ப. நான் மெயினாக அதுதான் நான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி கட்டுற சீக்வன்ஸ், இது வந்து டிவியில் தான் பார்த்தேன். ஏன்னா ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்து நாங்கள் லாஸ்ட்டில் உட்காந்தோமா, எங்களை கிளியராக தெரியல. ஸோ டிவியில் பார்த்து வீடியோ எடுத்தது. அப்புறம் பக்கத்தில் மொய் கவர் கொடுக்கும்போது பக்கத்தில் போய் பார்த்தோம். கவர்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மதியானம் சாப்பிட கொஞ்சம் கேப் இருந்தது. அந்த கேப்பில் நானும் என் தங்கச்சி சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் என் தங்கச்சி என்ன தெரியுமா செஞ்சா, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது சின்ன பிள்ளைங்க வந்து நுரண்டும் தெரியுமா, அதே மாதிரி நான் ஒரு என்ன ஏதோ ஒன்று வீடியோ எடுக்க, என் தங்கச்சி வந்து எங்க நான் இனி என்ன வீடியோ எடுக்கன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கை வச்சு என்னமோ பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் இந்த பாருங்க கையை பிடிக்கிறேன்னு சொல்லி கிள்ளி கிள்ளி விட்டுட்டா. நீ இப்படியா எடுக்க, நான் கிள்ளி விடுறேன் அப்படின்னு கிள்ளி விட்டுட்டா. சரி போ, நான் வீடியோ எடுக்கல அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்தா, அந்த கேப்பை ஃபில் பண்ணக்காண்டி நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடிக்க, நான் என் தங்கச்சிலாம் போயாச்சு. ஸோ கரும்பு ஜூஸ் குடிக்கிற பார்த்தீங்கன்னா, நான் வள்ளியூரை பொறுத்த வரைக்கும் கரும்பு ஜூஸ் வந்து ஒரு பெரிய கிளாஸ், கண்ணாடி கிளாஸுக்கு 30 ரூபா கொடுப்பாங்கங்க. ஆனால் இங்கே பிளாஸ்டிக் கப்பில் 30 ரூபான்னு சொன்னாங்கங்க. சரி ஓகே, ஆனால் ஐஸ் கியூப் போட சொன்னோம், ஐஸ் கியூப் போடல. இருந்தாலும் நல்லா தான் இந்த கரும்பு ஜூஸ். இலையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சோறு, சாம்பார், ரசம், ரசம், சோறு, சோறு, சாம்பார், சாம்பார் அப்படின்னு நாங்களும் நல்லா வெளுத்து கட்டிட்டோம் சாப்பாடை. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் பாயசம், என்ன பாயசம் பார்த்தீங்கன்னா அடப்பிரதமம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம்னா போது நானும் என் தங்கச்சி எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஐஸ்கிரீம் போட்டி வச்சா நானும் என் தங்கச்சி தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருப்போம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வாங்கியாச்சு. செகண்ட் ஒரு ட்ரிப் வந்து என் பையனை விட்டு நீ வாங்கிட்டாடா அப்படின்னாச்சு. சரி பெரியமா, நான் வாங்கிட்டு வரேன்ட்டு. அவன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான். ஸோ ஆக மொத்தம் 2 ஐஸ்கிரீம். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நம்ம திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறிட்டோம். திருநெல்வேலி 1:30 பஸ் ஏறிட்டோம். கூட்டமே இல்லைங்க, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து உங்களுக்கு ஒரு மலையை காட்டுறேன். இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையை பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் அந்த சிவன் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனால் அது இல்லைங்க. இது இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வாடி ரோட்டில், ஏர்வாடி ரோட்டில் இருக்க சூட்டுப்பத்தை அந்த இடம் தாங்க. இது இது சூப்பராக இருக்குது. அந்த சரி, அந்த வீடியோ உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ் காட்டெலாம் போட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக்